بسم الله الرحمن الرحيم. كذلك نقص عليك من أنباء ما قد سبق وقد آتيناك من لدنا ذكرا. محمد இவ்வாறே முன் சென்ற செய்திகளை உமக்கு கூறுகிறோம். நம் அறிவுரையையும் உமக்கு வழங்கியுள்ளோம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், ஃபக்கத் தஆல அல்லாஹ் தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபியா வ ரஃபஅனாஹு மகானன் அலியா. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يلا புகழும் ஏகவல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுது. சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த விஷயத்தை பற்றி நாம் சொல்லிக்காட்டினோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் சென்ற வாரத்தோடு முடிந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாபில் என்ற ஒரு சிறந்த மகன், ஒரு நல்ல சாலிஹான மகன் இருந்து காபில் என்ற அந்த அநியாயமான முறையிலே கொலை செய்த அந்த மகன் ஹாபிலை கொன்றதற்கு பிறகு ஒரு சிறந்த இன்னொரு மகனை அல்லாஹு தஆலா பகரமாக தருகிறான். அந்த மகன் தான் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்படவில்லை, இருந்தாலும் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே பேசப்படுகிறார்கள். சில விஷயங்களை பற்றி அவர்கள் பேசப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே வந்திருக்கிறது. எப்படி என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிமார்களுடைய வருகை, ரசூல்மார்களுடைய வருகையை பற்றி கேள்வி கேட்கின்ற போது, நாம் ஏற்கனவே அந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறோம், யா ரசூலல்லாஹ், நபிமார்கள் இந்த உலகத்திலே எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், அவர்களிலே ரசூல்மார்கள் எத்தனை பேர், அவர்களிலே முதன் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா என்று கேட்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மொத்தமான நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள், சுகுப்புகள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு நீண்ட விலாவாரியான ஒரு வினா விடைகள் அங்கே இடம்பெறுகின்றன. இந்த இடத்துல சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் கூட சொல்லிக்காட்டினோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் நபியா என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் நபியும் முர்சலும், அவர்கள் ரசூலாகவும் இருக்கிறார்கள், நபியாகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு பதிலை சொல்லிக்காட்டுகிறார்கள். இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, சுஹூஃபுகள் எத்தனை, அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் எத்தனை, வேதங்கள் நான்காகவும், ஒரு வேதம் தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வழங்கப்பட்டது, இஞ்சில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வழங்கப்பட்டது, ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, குர்ஆன் என் மீது வழங்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். சுஹூஃபுகள் எத்தனை என்று கேட்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுஹூஃபுகள் 120 சுஹூஃபுகள் இறக்கப்பட்டன, அதிலே 50 சுஹூஃபுகள் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார். அந்த ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயம் அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்படுகிறது. எனவே ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்றைக்கு சரித்திரத்திலே நமக்கு பேசப்படுகிறார். ஆனாலும் அவர்களை பற்றிய சரித்திரம் ஒரு விலாவாரியான சரித்திரமான, ஒரு விவரமான ஒரு சரித்திரமாக எங்கும் காணப்படவில்லை. இந்த இடத்திலே நாம் இப்பொழுது இந்தியாவிலேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், அங்கேதான் அவர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரித்திரத்திலே கேள்விப்படுகிறோம். இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு இந்தியாவினுடைய பகுதியிலே, தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியிலே,
ராமநாதபுரம் பகுதிகளை நாம் பார்த்தோமானால் சேது சமுத்திர திட்டம் என்று ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த சேது சமுத்திரம் திட்டம் என்ற ஒரு கால்வாய் தோன்றுகின்ற ஒரு சம்பவம் வருகிற போது, ஒரு நிகழ்ச்சி வருகிற போது, அது ராமர் கடந்த பாலம் என்பதாக சொல்லி ஒரு அவருடைய தெய்வமாக அவர்கள் குறிப்பிட்டு அந்த பாலத்தை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மணல் திட்டம் சொல்றாங்க. ஆனால் அது ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களை குறிப்பிடப்படக்கூடிய ஒரு சரித்திரம் தான் அது. ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களைத்தான், அவர்களுக்கு அவர்களின் மீது சொல்லப்படக்கூடிய சரித்திரத்தை தான் சேது கால்வாய் திட்டம் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் நாம் அந்த பகுதியிலே பார்த்தால் ஒரு முக்கியமான சாலை ஒன்று இருக்கிறது, சேது சாலை என்று சொல்லி. நாகூர்ல இருந்து நம்ம அப்படியே ஏர்வாடிக்கு போனோம் சொன்னா கடலோர பகுதியிலே போனா அந்த சேது சாலை தான் ஒரு பெரிய நீண்ட சாலையாக வரும். அந்த சேது சாலையும் கூட ஷீஸ் அலி இஸ்லாம் அவருடைய பெயரால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சரித்திர ஆசிரியர்கள் சில பேர் எழுதியிருக்கிறார்கள். இப்படி வரலாற்றிலேயும் ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். அந்த வகையில ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அன்பளிப்பாக கருதப்படுகிறார்கள். அதனால்தான் ஷீஸ் என்ற பெயருக்கு, ஷீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயருக்கு அரபியிலே சொல்வதாக இருந்தால் ஹிபத்துல்லா, அல்லாஹினுடைய கிப்ட், அல்லாஹினுடைய அன்பளிப்பு என்பது அதனுடைய பொருளாம். ஷீஸ் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹினுடைய அன்பளிப்பு. பொதுவாகவே தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், மடிப்பிள்ளை குழியிலே என்று சொல்வார்கள். ஒரு குழந்தை இறந்து விட்டால், ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தில் இறந்துருச்சுன்னு சொன்னா உடனே அதுக்கு பின்னாலே உடனே அந்த தாய் கர்ப்பமாகிறார்கள். அதற்கு நம்முடைய தமிழ் பகுதியில என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அந்த இறந்து போய்விட்ட அந்த குழந்தைக்கு ஆறுதலாகத்தான் அல்லாஹு தஆலா குளிப்பிள்ளை மடியில என்று சொல்வார்கள். நான் மாற்றி சொல்லிட்டேன், குளிப்பிள்ளை மடியில. அந்த குளிக்கு போன அந்த குழந்தைக்கு பகரமாக தான் அல்லாஹு தஆலா மடியில ஒரு குழந்தையே தவளை விட்டுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. இது உண்மையா பொய்யாங்கிறது வேறு விஷயம். ஆனா அல்லாஹு தஆலா ஒரு அன்பளிப்பை கொடுக்கறான், அதுக்கு பின்னால ஒரு அன்பளிப்பை கொடுக்கறாங்கிறது ஒரு நிஜம். அந்த வகையில ஹாபில் என்ற அந்த நல்ல மனிதர் இறந்த சமயத்தில் அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக கொடுத்த ஒரு சிறந்த மனிதர் தான் ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்கள். ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நுபுவத்துக்கு பிறகு ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்கள் தான் நுபுவத்தை பெறுகிறார்கள். ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறப்பு சமயம் வருகின்ற போது, இந்த காலகட்டத்தினுடைய முடிவு சமயம் வருகிற போது, ஆதம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனாகிய ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து சொன்னார்கள். அதாவது அல்லமஹு சாஅத்தின், இரவும் பகலும் சேர்ந்து பல சூழ்நிலைகளில ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து வணங்கக்கூடிய முறை என்ன, வாழக்கூடிய முறை என்ன என்ற விஷயத்தை எல்லாம் ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு பிறகு நுபுவத்தை பெறப்போகிற நீ இந்த மக்களுக்கு எந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும், எந்தெந்த நல்ல காரியங்களை எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அழகான பக்குவத்தை பழக்க வழக்கத்திற்கு கொண்டு வருகிறார்கள். ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்துதான் சொல்கிறார்கள். அதே போல அல்லமஹு இபாதாத்தின் தில்க சாஆதி, இன்னும் அந்த காலகட்டத்திலே எப்படி வணக்க வழிமுறைகளினுடைய முறைகள் இருந்ததோ அந்த முறைகளையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி வஅலமஹு பிவுகூஇ தூஃபான் பஅத ذلك, சில காலங்களுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட போகின்ற தூஃபான், அதாவது வெள்ளப்பிரளயத்தினுடைய சம்பவங்களை பற்றியும் அவர்களிடத்திலே சொல்லி காட்டினார். இப்படி சொல்லி காட்டியதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு வருஷம் அதிகமாக வாழ்கிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு வருடம் அதிகமாக வாழ்கிறார்கள். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே வாழ்ந்த காலம் 70 வருஷம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே வாழ்ந்த காலம் 70 வருடம். உலகத்திற்கு வந்து வாழ்ந்த காலம் 930 வருடம். ஆக மொத்தம் அவர்களுடைய பேரிலே எழுதப்பட்ட ஆயுள் காலம் 1000 வருடம் ஆகும். அதே போல இது வந்து சூரிய கணக்குப்படி சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம். ஆனால் சில ஆசிரியர்கள், சில சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து 957 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி கணக்கு போட்டால் அது கமரியா என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது சந்திர கணக்குப்படி பார்த்தா இப்படி ஒரு நிலை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சந்திர கணக்குப்படி தான் 63 வருஷம் வாழ்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி கணக்குப்படி, சந்திர கணக்குப்படி தான் 63 வருட காலம் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய காலங்களை சூரிய கணக்குப்படி போட்டோமையானால் 61 வருஷம், ஒரு வயசு தான் வாழ்ந்தாங்க. நம்ம இன்னைக்கு வந்து சூரிய கணக்கையே நம்ம ஒரு வருட கணக்கா நம்ம ஆக்கிக்கிட்டதுனால நம்ம எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறோம்,
சூரிய கணக்கு தான் நம்ம போறோம், கிபியினுடைய கணக்கு அந்த வருட கணக்கு தான் நம்ம போறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருட காலம் வாழ்ந்தார்கள் என்பது சந்திர கணக்கினுடைய ஒரு ஒரு நிலையாகும். ஆனால் சூரிய கணக்கின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 61 வயது தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி சந்திர கணக்குக்கும் சூரிய கணக்குக்கும் ஒரு பெரிய இடைவெளி, அதாவது ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு 12 நாளாவது ஒரு அதிகமாக ஒரு ஒரு அதாவது சந்திர கணக்குல குறையும். அதனாலதான் ரமலான் மாதம் இருக்கிறதே, இந்த ரமலான் மாதம் சரி மற்ற காலங்களும் சரி எல்லா காலங்களிலும் சுற்றி வருகின்றன. அல்லாஹு தஆலா சந்திர கணக்குல வந்து ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறான். என்னன்னு சொன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையை வச்சிருக்கிறான். சில நேரங்களிலே நோன்பு பிடிக்கக்கூடிய காலம் அதாவது குளிர்காலத்துல வரும், சில நேரங்களிலே அது வெயில் காலத்துல வரும், சில நேரங்களில் மழை காலத்துல வரும், சில நேரங்களில் அது வந்து காற்று காலத்துல வரும். இந்த மாதிரி எல்லா காலங்களிலும் சுற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில சில ஊர்களில் சில குளிர்காலமா இருக்கும், ஆனால் சந்திர கணக்கை பார்க்கும்போது அந்த ஊர்ல வெயில் காலமா இருக்கும் போது இன்னொரு ஊர்ல குளிர்காலமா இருக்கும். இப்படி எல்லா ஊருக்கும் அல்லாஹ்வுத்தால எல்லா சீதோஷண நிலையும் உருவாக்கி கொடுத்து அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வுத்தால உருவாக்கி இருக்கான். அதனால மார்க்க சட்ட விதிகளை எதை வைத்து கணக்கு போட வேண்டும் என்று சொன்னால் இது சந்திர கணக்கு, அதாவது சந்திர கணக்கை வைத்துதான் கணக்கிடப்பட வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அந்த வகையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே வாழ்ந்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ்ந்தது 930 வருஷம். இந்த உலகத்திலே சூரிய கணக்குப்படி அதாவது சூரிய கணக்குப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். சந்திர கணக்குப்படி அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 957 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். இப்ப இந்த கணக்குப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்க உலகத்தில வாழ்ந்த காலம் 70 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் பிறகு சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுபுவத்தை பெறுகிறார்கள். சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 50 சுகுப்புகளை தரப்பட்டிருந்தார்கள். சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 50 சுகுப்புகளை தரப்பட்டிருந்தார்கள். அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நல்ல அழகான உபதேசங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இது இது அந்த அளவுதான் சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்முடைய சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் குர்ஆனிலே சொல்லப்பட்ட 25 நபிமார்களிலே சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். அதன் பிறகு சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அனூஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகன், அதன் பிறகு அவருடைய மகன் கைனூன் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொருவர், அவர்களுக்கு பிறந்த மகனாக இருந்தவர் மஹ்லாயில் என்று சொல்லப்படுவார். இந்த மஹ்லாயில் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் மனித இனத்தினுடைய ஒரு விருத்திக்கு அதாவது அவர்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றங்களுக்கு மிகப்பெரிய காரணங்களாக அமைந்திருந்தார் மஹ்லாயில் என்று சொல்லப்படக்கூடியவர். இவர்கள் தான் யார் என்று சொன்னால் சீத் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தையாகிய எரித் என்பவருடைய தந்தை மஹ்லாயில் என்பவர். இவர் இருக்கும் காலகட்டத்திலேதான் ஊரை சுற்றில் மதில் சுவர் எழுப்பி கோட்டைகளை எழுப்பக்கூடிய பழக்கத்தையும் இவர் தான் கொண்டு வந்தார். அதே போல மரங்களை வெட்டி அதை செதுக்கி கதவுகளாக ஜன்னல்களாக ஆக்கி அந்த மரங்களின் மூலமாக பலவிதமான தொழில்நுட்பங்களை பலவிதமான தேவைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையை இந்த மஹ்லாயில் என்பவர் தான் உற்பத்தி செய்தார். அதற்கு முந்தைய காலகட்டத்திலெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் அது வேறு மாதிரியான வாழ்க்கையா இருந்திருக்கும். அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே விவசாயத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஆனால் மஹ்லாயில் வந்ததற்கு பிறகுதான் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அவர்கள் அந்த மரங்களை வெட்டி அதை செதுக்கி அதன் மூலமாக கதவுகளை உருவாக்குவது, ஜன்னல்களை உருவாக்குவது, அழகு பொருட்களை உருவாக்குவது, மற்ற வாழ்க்கையினுடைய தேவையினுடைய ஜீவாதார தேவைகளை உருவாக்கிக் கொள்வது, அந்த பலகையின் மூலமாக உருவாக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் மஹ்லாயில் தான் உருவாக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருந்தார். அதே போல அந்த மஹ்லாயில் என்பவர் தான் ஊரை சுற்றிலும் மதில் சுவர்களை கோட்டை சுவர்கள் அந்த காலத்துல எழுப்பப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களை நம்ம அந்த காலத்துல பார்த்தோம் சொன்னா பெரிய பெரிய ஊர்களுக்கு அந்த ஊர்களை சுற்றிலும் பெரிய பெரிய மதில் சுவர்களை எழுப்பி கோட்டை சுவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த மஹ்லாயில் என்பவர் தான் உருவாக்கி கொண்டிருந்தார். இப்படி அதே மாதிரி தன்னுடைய தலையின் மீது கிரீடத்தை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அவரிடத்தில் இருந்துதான் ஆரம்பமானது. மஹ்லாயில் என்பவரிடமிருந்துதான் ஆரம்பமானது. படையிலிருந்து போகக்கூடிய ஒரு தன்மை, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் மஹ்லாயினுடைய காலத்திலேயே உற்பத்தியானது. மஹ்லாயினுடைய மகனாக எரித் என்பவர் இருந்தார். அந்த எரிதுக்கு பிறகுதான் ஹனூக் என்பவர் இருந்தார். இப்படி ஒவ்வொருடைய மகன்களும் வரும்போதெல்லாம் இப்போ ஷீத் அலி இஸ்லாம் அவருடைய மகன் அனுஷ் என்பவர், இப்ப ஷீத் அலி இஸ்லாம் அவர்கள் இறந்து போகின்ற சமயத்தில் அனுஷ் என்பவரை அழைத்து தன்னுடைய குடும்பத்தினுடைய தன்னுடைய சமூகத்தினுடைய தன்னுடைய சமுதாயத்தினுடைய உபதேசங்களை செய்கிறார்கள்.
அதாவது நீங்க நல்லா இருக்கணும், ஏகத்துவத்தை தான் ஏத்துக்கிறனும், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்றெல்லாம் உபதேசம் செய்வது. அவர்களுடைய நுபுவத்தின் காலத்தில எந்தெந்த உபதேசங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அதை கடைபிடித்து ஒழுகுமாறும், அந்த உபதேசங்களை மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறும் ஷீத் அலி இஸ்லாம் அவர்கள் அனுஷ் என்பவருக்கு சொல்கிறார். அவர் இறந்து போகின்ற காலகட்டத்திலே அவர்களுடைய மகனாகிய கைனூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகனை அழைத்து அவர்களிடத்தில் அந்த பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு எரிந்த் என்பவரை அழைத்து அவர்கள் சொல்கிறார்கள், மகளாயில் என்பவரை அழைத்து சொல்கிறார்கள், மகளாயிலுக்கு பிறகு எரிந்த் என்பவரை அழைத்து சொல்கிறார்கள். எரிந்து இறந்து போகின்ற போதுதான் ஷீத் அலை இஸ்லாம், அதாவது இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய பெயர் ஹனூக் என்று சொல்லப்படும், ஹனூக் அவர்களை அழைத்து அவர்களுடைய உபதேசத்தை சொல்கிறார்கள். இப்படி ஹனூக் என்று சொல்லப்படக்கூடிய இத்ரீஸ் அலை இஸ்லாம், இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய பெயர் அசல் பெயர் என்ன, ஹனூக் என்பதான். இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு முந்தி யாரு, அதாவது எரீத் என்பவர் வந்தார். அவர்களுக்கு பிறகு இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் நுபுவத்தை ஏற்றுக்கொண்டு அரசாட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள், நுபுவத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இப்படி இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலும் சில விஷயங்கள் முன்மாதிரியாக திகழ்கின்றன. இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது அவர்கள் தான் முதன் முதலிலே எழுத்தை ஆரம்பித்தவர். அந்த காலத்தில் எழுத்துங்கிறது என்னன்னே தெரியாது, எழுத்து ஆரம்பிக்கிறது மனுஷனுக்கு அந்த காலத்தில் எப்படி எழுதுறது போறது வரது அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் முதன் முதலிலே எழுத கற்றுக் கொடுத்தவர்கள், எழுத பேனா பிடித்து எழுதக்கூடியவர்கள், எழுத ஆரம்பித்தவர்கள் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் தான். அதே மாதிரி முதன் முதலாக ஆடைகளை நெய்து அந்த ஆடைகளை தையல் செய்து அதை சட்டைகளாக லுங்கிகளாக மாற்றி தங்களுடைய மேனியிலே அணிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உருவாக்கியது அவர் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் தான். ஆக மொத்தம் துணிகளை முதன் முதலிலே தைக்கக்கூடிய ஒரு தன்மை இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு தான் உருவானது. நெய்யக்கூடிய தன்மை முன்னாலே வந்திருக்கும், ஆனால் தைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களிடம் இருந்துதான் ஆரம்பமானது. அதே போல நபி இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபியா வரஃபஅனாஹு மகானன் அலியா. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர்கள் உண்மையாளராகவும் நபியாகவும், இன்னும் சித்தி வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவர்கள் உண்மையான ஒரு நபியாக இருந்தார்கள். அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவர்களை நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலேதான் பலவிதமான சம்பவங்களை சொல்கிறார்கள். அந்த சம்பவங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கிதாபுகளில் நிறைய எழுதுறாங்க, அந்த வரஃபானாவும் மக்கான அலியா அவர்களை நாம் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு கீழே எல்லா தப்சீர்லையும் அவருடைய விஷயத்தை பத்தி எழுதுறாங்க. ஆனால் எழுதக்கூடிய எல்லாமே முஃபஸ்ஸிர்கள் அதற்கு முந்தி இருந்த சரித்திர ஆசிரியர்களுடைய கருத்தை வைத்துதான் அதை எழுதுகிறார்களே தவிர அந்த கருத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலோ குர்ஆனிலோ எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் எழுதக்கூடிய எல்லோருமே முந்தைய வேதக்காரர்களுடைய ஒரு காலங்களிலே அந்த தௌராத் வேதத்தினுடைய பழைய ஏற்பாடு என்று சொல்கிறார்களே, அந்த தௌராத் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சரித்திர நிகழ்ச்சிகளை வைத்து அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனாலும் அந்த விஷயங்கள் அனைத்தையும் எழுதி முடித்ததற்கு பிறகு அவர்கள் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்று சொன்னால், அல்லாஹு ஆலம், அல்லாஹுதான் இந்த சரித்திரத்தை பற்றி மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில நாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில சரித்திரங்களை சொல்லி காட்டலாம். அதாவது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினான் என்று சொல்லுகிற போது அதற்கு கீழே பல மாதிரியான சம்பவங்களை எழுதுகிறார்கள். ஆனாலும் அதில சில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம். அதாவது இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய அமல்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களினுடைய அமல்கள் அனைத்தையும் விடவும் ஒரு தனி மனிதனாகிய இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய அமல் மிக அதிகமாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல் அதற்குரிய அந்த அமல் அனைத்தும் வானலோகத்திற்கு செல்கிறது. அது செல்வதற்கென்று வானலோகத்திலே ஒரு தனி வாசல் இருக்கிறது. இந்த வாசலிலே நிற்கக்கூடிய காவலாளி, அந்த நன்மையை பார்க்கக்கூடிய அந்த காவலாளி,
ஒரு மனித ஒரு மலக்கானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த மனிதர்களுடைய நல்ல அமல்கள் செல்லக்கூடிய காலமெல்லாம் அந்த மலக்கு பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அந்த அமலுக்குரிய மனிதருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள். ஆனால் எப்பொழுது அந்த மனிதர் இறந்து போகிறாரோ அவருடைய நல்ல அமல்கள் நின்று போகின்றன. இந்த காலகட்டத்திலே அந்த வாசலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய மலக்கு, இது திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்கானவர், யா அல்லாஹ், இவ்வளவு நாட்களாக அவருடைய நல்ல அமல் வந்து கொண்டிருந்தன, எனவே அவருடைய பட்டியலிலே இன்னும் நல்ல அமல்களை அதிகமாக எழுதி கொண்டிருப்பாயாக என்று துவா செய்கிறார்கள். ஒரு நல்ல மனிதர் இறந்ததற்கு பிறகும் கூட மலக்குமார்களுடைய துவா கிடைக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அதே சமயத்தில் ஒரு தீய மனிதர் செய்யக்கூடிய தீமைகள் செல்லுகின்ற சமயத்தில் அது நாற்றம் அடிக்கக்கூடிய மோசமான வாடையோடு செல்கிறது. இதை கண்டு அங்கே காவலுக்கு நிற்கக்கூடிய மலக்கானவர் அந்த நேரத்திலும் சாபம் இடுகிறார். அல்லாஹ்வுத்தால இப்ப சொன்னால நம்ம ஓதி காட்டின வசனங்கள், இந்த இப்பொழுது ஆரம்பத்தில் ஒரு பக்கம் வசனங்கள்ல ஓதி காட்டும் போது நம்ம என்ன சொல்லி காட்டணும், யார் தன்னுடைய திருவேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவானதற்கு பிறகும் கூட அதை மறைக்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, மலக்குமார்களுடைய சாபமும் இருக்கிறது, இன்னும் சபிக்கக்கூடியவர்களுடைய சாபமும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டினான். இதுக்கு அர்த்தம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல காரியங்களை செய்கிற போது அந்த நல்ல காரியங்களை பார்க்கக்கூடிய மலக்கானவர்கள் துவா செய்கிறார்கள், இந்த மனிதர் நல்ல காரியங்களை செய்கிறார், இந்த மனிதருடைய நல்ல காரியங்களை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இரு, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அவர்களுக்காக வேண்டி அருள் வேண்டி துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அந்த மனிதரின் காரணத்தினால், அந்த துவாவின் காரணத்தினால் நல்லவர்களுக்காக வேண்டி இந்த உலகத்திலே மழை பொழிகிறது. அந்த மலையின் மூலமாக செடி கொடிகள் பிரயோஜனப்படுகின்றன, கால்நடைகள் பிரயோஜனப்படுகின்றன, உயிரினங்கள் பிரயோஜனப்படுகின்றன, இப்படி எல்லா விதமான உயிரினங்களும் ஜீவராசிகளும் இந்த உலகத்திலே பிரயோஜனம் அடைகின்ற போது இந்த மலை தண்ணீர் எல்லாம் யாருக்காக இறக்கப்படுகிறது, நல்லவர்களுடைய நல்ல அமலுக்காக வேண்டி, அந்த மலக்குமார்களுடைய துவாவுக்காக வேண்டி. அதனால் நல்ல அமல் செய்யக்கூடிய அந்த மனிதருக்காக வேண்டி உலகத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் அந்த மனிதருக்காக துவா செய்கின்றனர். காரணம் என்ன, அந்த மனிதருக்காக இறக்கப்படக்கூடிய அந்த மலையின் காரணத்தினாலதானே நாங்கள்லாம் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால அந்த மனிதருக்கு நல்ல இன்னும் சுவையான வாழ்க்கையை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடு, இன்பமான வாழ்க்கையை கொடு என்று துவா செய்கின்றனர். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே இல்மை தேடுகிறார்களோ அவர்களுக்காக இந்த பூமியிலே வாழுகின்ற உயிரினங்களும் கடலிலே வாழுகின்ற ஜீவராசிகளும் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே நன்மை வேண்டி துவா செய்கின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த வகையிலே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு மனிதன் அதாவது வேதத்திலே சொல்லப்படக்கூடிய வாக்கியங்களை மறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டால் அதன் காரணத்தினால் இந்த உலகத்திலே அந்த அல்லாஹினுடைய சாபம் அந்த மனிதன் மீது ஏற்படுகிறது. அதன் காரணத்தினால் உலகத்திலே பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றன, பலவிதமான நோய் நொடிகள் ஏற்படுகின்றன, பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அந்த பிரச்சனைகளையும் நோய் நொடிகளையும் அனுபவிக்க கூடிய அந்த மற்ற மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் யாரெல்லாம் இந்த முசீபத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இவனுக்கு மென்மேலும் அதாப செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே சாபம் இடுகின்றனர். இதைத்தான் அல்லாஹ்வுத்தாலா மூடலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இன்னல்லதீன கஃபரு வமாத்துவஹும் குஃபாரும் உலாயிக அலைஹிம் லானத்துல்லாஹி வல் மலாயிக்கத்தி வன்னாசி அஜ்மயீன். யார் காபிரானவர்களாகவே இருந்து அதன் மீதே இறந்து போகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது, அவர்கள் மீது மலக்குமார்களுடைய லானத் இருக்கிறது, மனிதர்கள் அனைவருடைய லானத்தும் அவர்கள் மீது இருக்கிறது என்று அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டான். அப்ப அநியாயம் செய்யக்கூடியவங்க நினைச்சுக்கிறாங்க, நமக்கும் இந்த அநியாயத்துக்கு மத்தியில மட்டும்தான் தொடர்பு இருக்கு, வேற எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பாவத்தின் காரணத்தினால் ஏற்பட போகின்ற ஏற்படுகின்ற அந்த முசீபத்துகள் தீமைகள் அதே மாதிரியான ஒரு பெரிய அதாபுகள் இவற்றின் காரணத்தினால் உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் மலக்குமார்கள் அனைவரும் சாபமிடுகிறார்கள். அந்த வகையில அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டின்படி மனிதர்களுடைய நல்ல அமல்கள் செல்லக்கூடிய ஒரு வழியும் இருக்கிறது, அதற்காக காவல் காக்கக்கூடிய ஒரு மலக்கும் இருக்கிறார்கள். அந்த மலக்கு எந்நேரமும் அந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய மனிதர்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலேதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நன்மையையும் அந்த மலக்கானவர் பார்க்கிறார்கள். அதே மாதிரி அந்த காலத்திலே இருந்த மனிதர்களுடைய நன்மைகளையும் பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே
எல்லா மனிதர்களுடைய நன்மைகளையும் சேர்த்து பார்த்தால், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய நன்மையை பார்த்தால், இந்த ரெண்டும் சமமா இருக்கு. அதை விட அதிகமா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நன்மை இருக்கு. அந்த காலத்துல ஒரு 1000 பேர் வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கிறோமே, ஒரு 10,000 பேர் வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கிறோமே, அந்த 10,000 பேருடைய நன்மையும் அதே மாதிரி அந்த 10,000 பேருடைய நன்மை எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நன்மையும் சமமா இருக்கு. ஒரு 10,000 பேருடைய நன்மை ஒரு 10,000 நன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்துல 10,000 நன்மையும் அதே வழியில போகுது. ஆனால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நன்மை, ஒரு தனி மனிதனுடைய நன்மை மட்டும் 10,500 நன்மை போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், 10,500 நன்மை போகுதுன்னு சொன்னா அப்ப ஆச்சரியமா இருக்காதா? ஒரு தனி மனிதன் தனியாக நின்று இவ்வளவு நல்ல அமல்களை செய்கிறார் என்றால், இவ்வளவு மனிதர்களுக்காக வரக்கூடிய நன்மை அதை விட குறையுதுன்னு சொன்னா, அவர் எப்பேற்பட்ட மனிதராக இருப்பார், எவ்வளவு சீதேவியா இருப்பார், எவ்வளவு நல்ல மனிதராக இருப்பார். அதனால அந்த மனிதரை பார்க்கணும், அவர் யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஆசை யாருக்கு வருது? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நன்மை செல்லக்கூடிய அந்த வழியிலே காவலாளியாக நிற்கக்கூடிய அந்த மலக்குக்கு ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நன்மைகளுக்குரிய அந்த நபி யாருன்னு நான் பார்க்கணும், அவர்கிட்ட நான் நட்பு வச்சுக்கிறோம், அவரிடத்திலே நான் பேச வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். இந்த சம்பவம் வந்து இப்னு கதீர்ல வருகிறது. அந்த இப்னு கதீர் என்ற இமாம் எழுதக்கூடிய அந்த அல் ஹிதாயா வன் நிஹாயா இந்த சரித்திர நூலையும் வருகிறது. அதே மாதிரி இதை எப்படி வருதுன்னு சொன்னா, அதாவது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுவர்கள் காபூல் அஹ்பார் ரழியல்லாஹுவர்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹு தஆலா வரப்பானாஹு மக்கான அலியாண்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றானே, உயர்ந்த இடத்தின் பக்கம் அவர்களை நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கிற போது காபூல் அஹ்பார் ரழியல்லாஹுவர்கள் தான் சொல்றாங்க. காபூல் அஹ்பார் ரழியல்லாஹுவர்கள் எதை வச்சு சொல்றாங்க, ஆரம்ப காலத்துல இஞ்சில் வேதம் தௌராத் வேதத்தை எல்லாம் நல்ல முறையில கரைத்து குடித்தவர்கள் தான் யாரு? காபூல் அஹ்பார். வேதக்காரர்களுக்கு மத்தியில இருந்த மிகப்பெரிய ஞானிகளுக்கு அஹ்பார் என்று சொல்லப்படும். அந்த காபூல் அஹ்பார் ரழியல்லாஹுவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க தங்களுடைய வேதத்துல ஆரம்ப காலத்தினுடைய வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை பத்தி இப்படி சொல்லி காட்டுறாங்க. இப்ப இந்த மாதிரி மலக்குமார் அந்த மலக்கு பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்டவனே அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அனுமதி கொடுத்த உடனே நேர கீழே இறங்கி வர்றான். வந்து இதே சலத்துல அவங்களை பார்த்து, நான் என்னென்ன மலக்காக இருக்கிறேன், உங்கள்கிட்ட நட்பு வச்சுக்கிறேன்னு ஆசைப்படுறேன். உடனே அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா வளரும். வளர்ந்ததுக்கு பிறகு நான் வானலோகத்துல சில இடங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு இதே சலத்துல கேட்டுக்கிறான். உடனே இதே சலத்துலத்தினுடைய அந்த வார்த்தையை மதித்து அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரு தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய இறையின் மீது ரெக்கையின் மீது அவர்களை அரைத்து அமைத்து அமர வைத்துக் கொண்டு மேலே பறக்கிறார்கள். பறந்ததுக்கு பிறகு அங்கே என்ன செய்யறாங்க, நரகத்தினுடைய காட்சியும் பாக்குறாங்க, சொர்க்கத்தினுடைய காட்சியும் பாக்குறாங்க. இது சுருக்கமா சொல்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, இதுக்கு சரியான ஆதாரம் இல்ல அப்படிங்கும் போது நம்ம இதுக்கு இதை போய் விழாவாரியா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. கடைசியில நம்ம சொல்ல போற விஷயம் அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்றுதான் சொல்ல போறோம். அப்ப அதனால இது குர்ஆன் ஹதீஸ்ல வந்து தெளிவான ஒரு முறையில இல்ல அப்படிங்கும் போது சொல்லப்படக்கூடிய சரித்திரத்தை கிதாபுல சொல்லப்படுது அப்படிங்கறதுனால நம்ம சொல்றோம். இந்த இடத்துல அவங்க இதே சலைத்துலாத்த வந்து சுமந்துகிட்டு போறாங்க. நீ சுமந்துட்டு போய் நாலாவது வானத்துக்கு போறாங்க. ரசூலுல்லா இஸ்லாத்தம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை இங்க நினைவு கூறலாம். ரசூலுல்லா இஸ்லாத்தம் அவர்கள் மேராஜிக்கு சென்றிருந்த சமயத்துல முதல் வானத்திற்கு போனேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், இப்படி ஒவ்வொரு வானமா சொல்றாங்க, ஒவ்வொரு நபியை பார்த்தேன், நாலாவது வானத்துக்கு போன எதிரிய தலைசனம் அவர்களை பார்த்தேன்னு சொல்றாங்க. இது சஹியான ஹதீஸ்ல புகாரி முஸ்லீம் எல்லாத்திலயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ நாலாவது வானத்துல யார பாக்குறாங்க, எதிரிய தலைசனத்தை பாக்குறாங்க. நாலாவது வானத்துக்கு போனதுக்கு பின்னால அந்த தன்னுடைய நட்பு வைத்திருக்கக்கூடிய அந்த மலக்கின் இடத்துல எதிரிய தலைசனம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு தான் மலக்கு மூத்த அலைசனம் பழக்கமாச்சே, அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா நான் இன்னும் கொஞ்சம் அதிகமான அமல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே அப்படிங்கிறார். அல்லாஹு தஆலா சீய மனிதர்களுடைய விஷயத்தை பத்தி குர்ஆன்ல சொல்லுகிற போது, நாளைக்கு மறுமையில அந்த மனிதர்களை எழுப்புனதுக்கு பின்னால அந்த மனிதர்கள் சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ், உலகத்தில இருந்த காலங்கள்ல என்னுடைய சொத்து சுகம் செல்வம் நலம் நலம் எல்லாவற்றையுமே மாற்றமான வழியில நான் செலவு செஞ்சிட்டேன். இந்த இடத்துல எனக்கு நீ வந்து இன்னும் திரும்ப ஒரு ஆயுள் கொடுத்தார், ஒரே ஒரு நிமிடம் எனக்கு கொஞ்சம் பிற்படுத்தி கொடுப்பாயானால் நான் என்ன செஞ்சிருவேன், உலகத்துல நான் சம்பாதித்த அந்த கோடிக்கணக்கான செல்வங்களையும் உன்னுடைய பாதையில நான் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவானா, வான்சுக்கும் மிம்மா ரசக்னாக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான், வான்சுக்கு செலவு செய்யுங்கள்,
வாங்க போற சமயத்துல சில மனிதர்கள் என்ன செய்வாங்களா, எனக்கு இப்ப நிலைமை தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு, ஒரே ஒரு நிமிடம் கொஞ்ச நேரம் எனக்கு வாய்ப்பு கொடு, நான் என்ன செஞ்சேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் என்ன செஞ்சேன், அல்லாஹ் உனக்காக வேண்டி செலவு செஞ்சு சதக்கா பண்ணிட்டு நான் வந்துடுறேன் என்று அந்த மனிதன் சொல்லுவானே, அந்த நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களில் இருந்து செலவு செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட காலம் வருகிற போது அந்த மனிதன் தனக்காக வேண்டி ஒரு நேரத்தை கேட்கின்றான். அந்த நேரம் கேட்கின்ற போது அல்லாஹ் சொல்லுவான், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதற்கான குறிப்பிடப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா ஒருபோதும் அந்த நேரத்தை பிற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். அப்படியே பிற்படுத்தினா என்ன ஆகுங்க, சக்கராத்திரால கிடக்கிறார், அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டார், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டார், அனுபவிச்சு முடிச்சதுக்கு பின்னால சக்கராத்திரால வந்துருச்சு. சக்கராத்திரால என்ன அர்த்தம், மறைந்து வைக்கப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல வெளியில தெரிய ஆரம்பிச்ச உடனே அல்லாஹு தஆலா சொல்றாரு, யா அல்லாஹ் என்னைய கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு பிற்படுத்தி வை, இருக்கிற செல்வத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு வர்றேன்னு சொல்ற. திருப்பி சக்கராத்தால கடந்தவரு சுத்தி பத்து வாங்கி நிக்கிறாங்க, எப்ப இருந்தாலும் உயிரை விடுவாரு, பங்கு வச்சுக்கலாம், இவ்வளவு நாள் அடக்கம் பண்ணிட்டா நம்மள அடக்கியே வச்சுட்டா இருந்தாலு, சொந்த வீட்டுல வாழ முடியல, தனியா போக முடியல, கல்யாணம் பண்ண முடியல, வியாபாரத்தை தனியா ஆரம்பிக்க முடியல, எதையும் நல்லபடியா அனுபவிக்க முடியல, எப்ப பார்த்தாலும் நம்மள சித்திரவதை பண்ணி கடைசியில் தன்னோடவே வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு, அடக்கி வச்சுட்டாரு, எப்படா அவர் மூத்தா போவாரு, நம்ம வந்து அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல சக்கராத்து காலில கடந்த ஒரு திடீர்னாவில எழுந்திரிச்சு உட்கார்ந்து, என் செல்வத்தை எல்லாம் இந்த அனாதை இல்லத்துக்கு நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கிருங்க, குடும்பத்துல குழப்பம் உண்டாவாது, எவ்வளவு பெரிய குழப்பம் உண்டாயிரும். அல்லாஹ் தான் அதுக்குதான் சொல்றான், உனக்கு அந்த நேரம் முடிஞ்சு போச்சு, இவ்வளவு நாள் நீ என்ன செஞ்சிருக்கான், பிள்ளையெல்லாம் நல்லபடியா வளர்த்து அந்த செல்வங்களை இப்படி இப்படி செலவு பண்ணணுங்கிற ஒரு முறையை சொல்லி கொடுத்துருந்தா வாழ்க்கையில பல பிரச்சனைங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சக்கராத்தாளுக்கு போனதுக்கு பின்னால எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால கடைசி நேரத்துல மரணம் என்கிற அந்த வீட்டுக்குள்ள நுழைய போற சமயத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன், உங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னா சும்மா விடுவாங்களா, அடக்கம் பண்றதுக்கு கூட நாதி இருக்காத வரும், தூக்கி எங்கேயாவது போட்டுருவாங்க, உன்னையும் போய் நாங்கயே அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அல்லாஹ் தஆலா அதனாலதான் என்ன செஞ்சிருந்தா, உனக்கு ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருச்சு, அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா உனக்கு அது முற்படுத்தப்படவும் மாட்டாது, அநியாயம் கிடையாதுங்க, பிற்படுத்தப்படவும் மாட்டார். இந்த தேதியில இந்த நேரத்தில் உயிர் வாங்கப்படும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இல்லப்பா உனக்கு வேற இடத்துல உயிர் வாங்க வேண்டியிருக்கு, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால போய் உயிரை வாங்கிட்டு வந்து அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இஸ்ரேல் அதாவது மலக்குழு முத்தலை இஸ்லாம் அவர்கள் இங்க இருந்துகிட்டு அமெரிக்காவுடைய உயிரை வாங்க முடியும், அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த தன்மையை கொடுத்திருக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில உயிர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு டேபிள் மேல சாப்பாடு மேசை மேல சாப்பாடு இருக்கிறது. சாப்பாட்டுக்காக வேண்டி நம்ம இன்னைக்கு எத்தனை உணவுகளை வச்சிருக்கிறோம், ஒரு பக்கம் கூட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மீன் பொரியல், இன்னொரு பக்கம் மீன் சாதம், இன்னொரு பக்கம் மீன் குழம்பு மீன், இன்னொரு பக்கம் பார்த்தா வேற பொரியல், இப்படி பல வகையான, ஒரு பக்கம் ஸ்வீட் இருக்குது, இன்னொரு பக்கம் காரம் இருக்கு, எல்லாமே இருக்குது. இவர் நினைக்கும் போதெல்லாம் இப்போ ரொம்ப அதாவது இப்படி எல்லாம் எட்டி எடுக்க வேண்டியது இல்லை, சுத்திர டேபிள் வேற வந்துருச்சு, நினைச்ச மாதிரி தட்டை வச்சுக்கிட்டு அவர் எடுக்கணுமா ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படின்னு நினைச்சிடலாம், எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமான சொல்லி சொல்றாங்க சொன்னா, ஒரு டேபிள் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை போலதான் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை இந்த உலகத்து மனிதர்களுடைய உயிர்கள் எப்படி, அப்ப நம்ம உயிர்லாம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது, நம்ம அடிக்கடி நினைச்சுக்கிறோம், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு நம்ம ரொம்ப தூரத்துல இல்ல. அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி இப்படி கைய காட்டினா முடிஞ்சு போச்சு, எப்படி நம்ம ஒரு உணவு பதார்த்தங்களை எட்டி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு அவகாசம் தேவைப்படுதோ அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவை, நம்ம நம்மளுடைய உயிரை அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட முடியும் அவளால, அப்படி ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வச்சிருக்கான். எனவே நீங்க வந்து இங்க உயிர் வாங்க போக வேண்டி இருக்குது, இந்தியாவில போய் ஒரு மனிதனுடைய உயிர் வாங்க போக வேண்டி இருக்குது, அதுக்கு நேர் பூமியினுடைய கீழே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு போறது ரொம்ப கஷ்டம், அதனால ஒரு மணி நேரம் தாமதம் போங்கன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான், நேரம் அங்க மேல உட்காந்துகிட்டே கீழே உங்களுடைய உயிரை எடுத்துக்க முடியும் அவங்களால. அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பு தான்
யாருக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கான். எனவே அப்படி அல்லாஹ்வுத்தால அபுத்தாலா இப்படி நேரங்கள் மாற்றப்பட மாட்டாள். அல்லாஹுத்தாலா நமக்கு சொல்லி காட்டுறான், உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் வந்துவிட்டால் முன்னாலும் உயிரெடுக்கப்பட மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாள் என்று அல்லாஹுத்தாலா குர்ஆன் அல்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். இந்த வகையில இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துட்டா நான் இபாதத்தை அதிகமா செய்வேன். சொல்ல வந்தோம், மனிதர்களுடைய மற்ற மனிதர்களுக்கு நபிமார்களுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, மற்ற மனிதர்களுடைய வார்த்தை என்னது, எங்களுக்கு உயிரை கொடுத்துட்டா நாங்க அதை நன்மையை செஞ்சுட்டு வந்துருவோம், வேற வேற இதை வந்து செஞ்சுட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு அமல் செய்ய நன்மை எனக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தா நான் என்ன செஞ்சிருவேன், திரும்ப இன்னும் அதிகமான அமல் செஞ்சு நான் வந்து ஈடேற்றம் பெறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை தேடிக்கிறேன். அதனால மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பேசி பாருங்க, உடனே நாலாவது வானத்துல இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் யார் சந்திக்கிறது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நண்பராக இருக்கக்கூடிய அந்த மலக்கு சந்திக்கிறார். சந்திச்சு இந்த மாதிரி ஒரு மனிதர் வேண்டிக்கிறாரு, அவருடைய உயிரை வாங்கணும்னு சொன்னா இன்னும் எவ்வளவு நீங்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு உடனே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு உயிருக்கும் கால அவகாசத்தை ஏற்படுத்திட்டான், யாரா இருந்தாலும் அந்த நேரம் வந்துருச்சாங்க நான் உயிரை வாங்கிடுவேன், ஆனா ஒரு ஹெல்ப் மட்டும் நான் பண்ண முடியும் உங்களுக்கு. அது என்னன்னு சொன்னா, நீங்க யார பத்தி சொல்றீங்களோ அந்த மனிதருடைய உயிர் இனி எவ்வளவு காலத்துக்கு அவரிடத்துல இருக்க போகுது அப்படிங்கறத வேண்டுமானா நான் பார்த்து சொல்றேன், இது யாருக்கு தெரியாது, ஆனா நீங்க கேட்டுக்கிறீங்க அது அப்படிங்கறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், அந்த விஷயத்த வேண்டாம் நான் சொல்றேன், யாருக்கு நீங்க சொல்ல போறீங்க, யாரு யாருக்காக வேண்டி கேட்கறீங்கன்னு உடனே இப்படி இத்ரீஸ் ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஒரு நபி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாருங்களேன் அப்படின்ற உடனே ஏத்த புரட்டி பாக்குறாங்க, இன்னும் ஒரு அரை நிமிஷம் தான் இருக்கு உயிரை வாங்கறதுக்கு, இன்னும் ஒரு அரை நிமிஷம் தான் இருக்குது உயிரை வாங்கறதுக்கு. அல்லாஹ்வுத்தால அப்பவே சொன்னா நாலாவது வானத்துல அவருடைய உயிரை வாங்கணும்னு அல்லாஹ் சொன்னா, நான் கூட நினைச்சேன் நாலாவது வானத்துல அவருடைய உயிரை வாங்குறாங்க அது எப்படி சாத்தியம் நான் நினைச்சேன், இங்கேயே வந்துட்டாரு அவரு உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்க உயிரை வாங்கிட்டாங்க, நாலாவது வானத்துல உயிர் வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு பின்னால அதாவது அந்த வானத்திலேயே அங்கேயே அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பின்னால சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, இந்த விஷயம் எல்லாம் முற்காலத்தினுடைய வேதங்களிலே சொல்லப்பட்ட இஸ்ராயலியத்தினுடைய கதைகள், இதுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் ஆதாரமே கிடையாது. அதனால உதாரணத்துக்கு குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அதை நம்பி நம்ம நம்ம என்ன செஞ்சிடணும், நம்பி ஆகணும். அந்த வசனத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம நம்பலே வச்சுக்கிறோங்க, குஃபர் வந்துடும், காபிர் ஆயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும், அல்லாஹ் காப்பாற்றும். அதே மாதிரி ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாரின் மூலமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு சரித்திரமாவே இருக்கட்டுமே, நம்ம சிந்தனைக்கு அது எட்டாம இருக்குது. இந்த நிலைமையில அந்த ஹதீஸ நம்ம மறுத்தம் வச்சுக்கிறோங்க, அதுவும் அப்படித்தான், அதுவும் அதே மாதிரிதான் இணை வைக்கக்கூடிய ஒரு குஃபரையுடைய சூழ்நிலையில கொண்டு போய் அவளை கொண்டு போய் தள்ளிடும். ஆனால் இந்த விஷயம் இருக்குது, இந்த விஷயம் குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல. அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல என்ன சொன்னான்னு சொன்னா, உயர்ந்த இடத்திற்கு அவர்களை உயர்த்தினோம் அப்படின்னு சொல்றான். அது எப்படிப்பட்ட உயர்வு, அது அந்தஸ்தால் உயரமாக இருக்கலாம், அல்லாஹ்வுத்தால நமக்கெல்லாம் இருஃபில்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன உத்தில் இல்ம தரஜா அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகின்றான், யார் இல்மை கற்றுக்கொண்டு ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை உயர்ந்த அந்தஸ்திக்கு நான் அல்லாஹ்வுத்தால உயர்த்துவான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தா இருக்கலாம், நபிமார்களுடைய விஷயத்தில் அதை சொல்லவே வேண்டியதில்லை, உயர்ந்த அந்தஸ்து தான். ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்களை குறிப்பிடக்கூடிய எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களும் நம்முடைய கிதாபுகளிலே காணப்படவில்லை. எனவே இது விஷயத்தில் நாமும் என்ன சொல்லணும், அல்லாஹு ஆலம், அல்லாவே இந்த சரித்திரம் உண்மையானதா பொய்யானதாங்கிறத அல்லாவே மிக அறிந்தவராக இருக்கிறான். இது யாரு, இது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரமாகும். அதன் பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு முன்பாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றாங்க, எந்த அளவுக்கு முன்னால வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவருடைய வழித்தோன்றர்களுடைய பேர் சொல்லப்படுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை லாமிக் என்பவர், அவர்களுடைய தந்தை மத்தூஷல் என்பவர், அவர்களுடைய தந்தை ஹனூக் என்பவர். யாரு ஹனூக்னா, யாரு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹனூக்னு சரித்திரத்தில் சொல்றாங்க, ஹனூக் என்பவர். அப்ப மூணு தலைமுறைக்கு முன்னால இருக்கிறார் ஹனூக். ஆனா மூணு தலைமுறை நம்ம சொல்றோம், இந்த மூணு தலைமுறைக்கு மத்தியில ஒவ்வொருத்தரும் ஒரு 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம போடுற கணக்கு மாதிரி தலைமுறையா இருக்காது அது.
அது வேற மாதிரி ஒரு தலைமுறையா இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தரும் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க அல்லது 900 வருஷம் 800 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு இருக்கும்? 1000 வருஷம் இருக்கும். அவங்க வாழ்ந்த காலத்துக்கு இவங்க வாழ்ந்த காலத்துக்கு மத்தியில இடைவெளி எவ்வளவு இருக்கும்? 1000 வருஷத்துக்கு மேல இருக்கும். கனு இவர்கள், இவர்களுடைய தந்தை எரித் என்பவர், இவர்களுடைய தந்தை மகளாயில் என்பவர், இவர்களுடைய தந்தை தீனான் என்பவர், இவர்களுடைய தந்தை அனுஷ் என்பவர், அவர்களுடைய தந்தை ஷீத் என்பவர், அவர்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இவர்களுடைய வழித்தோன்றர்கள் இப்படித்தான் வர்றாங்க. எல்லாமே நல்ல பேரா இருக்கு, நம்ம பிள்ளைங்களை கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இப்போ அப்படித்தான் பேரா போச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் பேர் வைக்கிறாங்க. அபூபக்கர் அப்படின்னு பேர் வைக்கிறது குறைஞ்சு போச்சு, உமர்னு பேர் வைக்கிறது குறைஞ்சு போச்சு, அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கிறது குறைஞ்சு போச்சு, அப்துல்லான்னு பேர் வைக்கிறது குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம சொன்னோம் சொன்னா இதெல்லாம் பழைய பேருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா புதுசான பேர் எப்படி, புதிதான பேரு அப்படின்னு சொன்னா சில பேர் ஊர்ல பேர் வச்சிருக்காங்க. அசிங்கம் என்று சொன்னால் அது மர்மஸ்தானத்துக்கு சொல்லப்படும், ஷாஹி என்று சொன்னால் அரசன் சொல்லப்படும், அரசனுடைய மர்மஸ்தானம். உன் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்க சில, உண்மையிலே பேர் வச்சிருக்கிறாங்க சில பேர். அதுதான் சொல்றேன், இது கற்பனையான சொல்லல, நல்ல வித்தியாசமான ஒரு பேரை சொல்லுங்களேன் என் பிள்ளைக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னவனே இப்படியும் பேர் வைப்பான்னு சொன்னான் ஒருத்தர், ஒரு பெரியவங்க. ஏன் வித்தியாசமான இதுவரைக்கும் யாருமே பேர் வைக்காத மாதிரி வைக்க சொல்லியல்ல, இப்படி தான் வைக்கணும். பேர் வைக்கிறது எப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது அந்த பேரின் மூலமாக நம்ம பிள்ளைங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும் அப்படிங்கிற என்ன இருக்கும். ஒன்னும் அர்த்தத்தின் மூலமாக நல்ல பழக்க வழக்கங்கள், அல்லது யாருடைய பேராக அது இருந்துச்சோ அவர்களுடைய நல்ல பழக்கம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட வரணும் அப்படிங்கிற என்ன இருக்கணும். இது ரெண்டுமே இல்ல, புதுசா இருக்கணும், நாகரீகமா இருக்கணும். தேடு தேடும் தேடுறாங்க, எங்க போய் தேடுறாங்க, யாரையும் தேடவே வேண்டியதில்லை. ஒரு இமாம்கிட்ட வந்து ஒரு அர்த்தத்தை ஒரு நல்ல பேரா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 பேர் எழுதி தர போறாங்க, 10 பேர் எழுதி தர போறாங்க, ஒரு அரபியினுடைய அர்த்தத்தோட சொல்லி பேர் வைக்க போறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறது, இந்த காலத்துல ஒரு முசிபத்து இன்டர்நெட் வந்துருச்சு, நெட்டுக்குள்ள தேடு தேடு தேடுறாங்க, ஒரு பேர் ஒரு பேரை செலக்ட் பண்றாங்க. இங்க வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பேர் பார்த்தா அர்த்தம் என்ன, அர்த்தமே தெரியவே இல்லையங்க அப்படின்னு சொன்னா அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க இவங்க சரியா படிக்கல போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சங்கையானவர்களே, நெட்டுக்குள்ள போட்டிருக்கக்கூடிய பேரு உண்மையானதா பொய்யானதா ஏதாவது ஆதாரபூர்வமா எழுதியிருக்கிறாங்களா? ஒரு அரபு வார்த்தை அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஐன் அப்படின்னு எடுத்துக்கிறோமே, ஐன் அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தான் பிரபலியமா சொல்லப்படும். ஐன்னு சொன்னா கண் அப்படின்னு சொல்லப்படும், பிரபலியமான ஒரு அர்த்தம் அதான். ஆனா அதே ஐனுக்கு ஊற்று கண் அப்படின்னு சொல்லலாம், அதே ஐனுக்கு தங்கம் சொல்லலாம், அதே ஐனுக்கு சிங்கம் சொல்லலாம், அதே ஐனுக்கு வேற வேற அர்த்தங்கள் எத்தனையோ இருக்குது. 30 அர்த்தங்கள் சொல்றாங்க ஐனுக்கு மட்டும். இப்ப 30 அர்த்தங்களை கொண்ட அந்த ஐன்ல ஒரு அசியமான ஒரு அர்த்தம் வருதுன்னு வச்சுக்கிறீங்க, இப்ப 5 பேர் வைக்கலாம், பிரபலியமான ஒரு அர்த்தம் நமக்கு நமக்கு தெரிஞ்சு போயிருது. ஆனா சில பேர் இருக்கு, பேர்கள் இருக்குது பிரபலியமான அர்த்தங்கள் எல்லாம் மோசமான அர்த்தமா இருக்கும். ஆனா யாராவது சில பேர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில அர்த்தங்கள் குறைவான பிரபலியம் இல்லாத ஒரு வார்த்தைகள் ஒரு அர்த்தங்களா இருக்கும். நம்ம எதை பேரா வைக்கணும், பிரபலியமா எது அர்த்தமா இருக்குதோ அதுதான பேரா வைக்கணும். இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குதான், அதனால இப்படித்தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா அது எப்படி இருக்கும்? இப்ப அந்த குழந்தைகளுடைய பெருமானார் சொல்லாலிசன் என்ன சொல்றாங்க, சில பேரு பேர் வச்சு, அதாவது நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இல்ல சமுதாயத்துக்கு தேவை இது. ஒரு மனிதர் வருகிறார், யார சொல்லலா அவங்க சந்திக்கிறாங்க, உங்க பேர் என்னன்னு கேட்கிறாங்க, ஹர்பு என்று சொல்கிறார், ஹுசுன் என்று சொல்கிறார். ஹுசுன் என்று சொன்னால் கவலை என்று அர்த்தம். ஒன்னு பெருமானார் சொல்லாச்சு சொன்னாங்க, ஹுசுன் அந்த பேரை வைக்காதீங்க, அதை மாத்தி என்ன செய்யுங்க, பருன்னு பேர் வைங்க, நன்மைன்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய மூதாதையர்கள் வச்ச பேரு, ஆசை ஆசையா பார்த்து வச்சிருக்கிறாங்க, இதை மாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னால அவங்களுடைய வழியில வந்த இன்னொரு சஹாபி சைதும், அதாவது அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய தந்தையினுடைய அந்த பேரை மாற்றாததின் காரணத்தினால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்ற சொல்லியும் அவர்கள் மாற்றாததின் காரணத்தினால் என் குடும்பத்துல காலம் முழுவதும் கவலையாகவே இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேரினுடைய ஒரு எஃபெக்ட் இருக்குது, அது நம்ம குடும்பத்துக்கு வரும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டு.
அதனால இதெல்லாம் நல்ல பேரா தெரியுது. ஹனூஹுங்கிறது, அதே மாதிரி எரிதுங்கிறதும், அதே மாதிரி கீனான்ங்கிறதும், அதே மாதிரி அனுஷ், ரொம்ப அழகான பேரா தெரியுது. கிறிஸ்துவ பேர் மாதிரியும் தெரியுது, நம்ம பேர் மாதிரியும் தெரியுது. அப்படி மாதிரி இன்னைக்கு அப்படித்தான், நம்ம முஸ்லீம் பேர் மாதிரி காட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறது, பேர் வைக்கிறது வந்து எப்படி அனுஷு தனுஷும் பேர் வச்சிடறாங்க. ஏதாவது இப்படி வச்சுட்டா என்ன ஆயிடுது, நான் வேற மாதிரி என்னத்துல சொல்லல, இங்க வர்றதுனால அப்படி சொல்றேன், இது நல்ல பேரா தான், அரபி பேர் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேர் வச்சுட்டாருன்னு சொன்னா என்ன, எங்க போய் சேர விட்டு நம்மள, நம்ம நினைக்கிறோம் இது அடுத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது முஸ்லீம் பேர் மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் எதை விரும்புறான், அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி பேரை விரும்புறான் அல்லாஹ்வுத்தலா. அதனால இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு முந்தின அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அனுஷும் பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால நம்மளும் அதை பேர் வைப்போம். அது என்ன அர்த்தம்ங்கிறது நமக்கு தெரியாது, அர்த்தம் தெரிஞ்ச அர்த்தத்தை வச்சிட்டு போவோமே. அதனால இந்த மாதிரி பேர்களை எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. சரி, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு மத்தியில ஏறக்குறைய 126 வருஷம் இருந்துச்சு அப்படின்னு சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. இன்னும் சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க 146 வருஷம் இருந்துச்சு, 146 வருஷம் இருந்துச்சு இடைவெளி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு அறிவிப்புகள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல அபு உமாமா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார், அன்ன ரஜுலன் ஒரு மனிதர் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார், வந்து யார் ரசூலுல்லாஹ், அநபியும் காண ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா என்று கேட்கிறார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் முகல்லிம், ஆமா அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்கள். கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்டார்கள், ஃபகம் கான பைனஹு வ பைன நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு காலம் என்று கேட்கிறார். கேட்கின்ற போது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷரத்து குரூன் அப்படின்னு சொல்றாங்க, பத்து சந்ததிகள், பத்து நூற்றாண்டுகள் இப்படின்னு சொல்லலாம். குரூன் அப்படிங்கிறதுக்கு நூற்றாண்டுன்னு சொல்லலாம், கணக்கு சொல்லலாம், அல்லது அஷரத்து குரூன் என்று சொன்னால் பத்து தலைமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற அர்த்தமும் சொல்லலாம். இப்போ இந்த பத்து தலைமுறை அப்படிங்கிற இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் சொன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த கர்ன்ங்கிற வார்த்தையை எத்தனை இடத்துல சொல்றான், சந்ததிகள் என்ற அர்த்தத்துல பல வசனங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனங்கள்ல பார்க்கும்போது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், சூரத்து இஸ்ரா என்ற அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வக்கம் அஹலக்னா மினல் குரூனி மின் பாதி நூர், நூவுக்கு பிறகு பல சந்ததியினரை மற்ற பல பலவிதமான வகுப்பினர்களை நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்திலும் வகுப்பார்கள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சும்மா அன்ஷனா மின் பாதிஹிம் குருனன் ஆகரீன், பின்பு நாம் உருவாக்கினோம் அவர்களுக்கு பிறகு, யாருக்கு பிறகு, ஆது சமூது கூட்டத்தார்களை எல்லாம் அழிச்சதுக்கு பின்னாலே நாம் உண்டாக்கி இருக்கிறோம், குருனன் ஆகரீன் மற்ற பல வகுப்பார்களையும் உண்டாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இந்த குருவனுக்கு என்ன அர்த்தம் சொல்றான், வகுப்பார்கள் சந்ததிகள் என்று அல்லாஹு தஆலா இங்க சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு சில வசனங்கள், அதாவது சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வகுரூனம் பைன தாலிக்க கதீரா, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வகுரூனம் பைன தாலிக்க கதீரா, அவர்களுக்கு மத்தியிலே பல சந்ததியினரையும் நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பல சந்ததியினரை, ஆது சமூது கூட்டத்தார்கள், இன்னும் அகழ்வாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்ஹாபு ரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள், இவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான வகுப்பார்களையும் நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம். அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டாங்க, ஆது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டாங்க, சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டாங்க, இவங்கதான் அழிக்கப்பட்டிருக்காங்க போல, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அந்த ஆது கூட்டத்தார்கள், சமூது கூட்டத்தார்கள், அஸ்ஹாபு ரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அகழ்வாசிகள், இந்த மக்களுக்கு மத்தியிலையும் பல வகுப்பார்களை நாம் அழித்திருக்கிறோம். அந்த கூட்டத்தார் மட்டும் அழிஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க, அது நம்ம குர்ஆன்ல சொல்லியிருக்கிறோம். ஆனால் குர்ஆன்ல சொல்லப்படாத மற்ற எத்தனையோ வகுப்பார்களையும் நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இங்கேயும் அல்லாஹுத்தல வகுப்பார்கள் என்ற அர்த்தத்துல அல்லாஹுத்தல சொல்லி காட்டுகின்றான். பெருமானர் சொல்லாயத்தும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹைரு குருனி கருணி, சும்மல்லதீனை எல்லூனகும் சும்மல்லதீனை எல்லூனகும், காலங்களில் மிக சிறந்தது என்னுடைய காலம்,
அதன் பிறகு அடுத்த காலம், அதன் பிறகு அதற்கு அடுத்து வந்தவர்களுடைய காலம் என்று பெருமானா சொல்லி காட்டினார். இந்த காலத்தை பத்தி நம்ம விலாவாரியா பார்த்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, காலங்களில் மிக சிறந்த காலம் என்னுடைய காலம், நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கிறேன், இதுதான் காலங்களிலே மிக சிறந்த காலம் என்று சல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அடுத்தபடியாக சிறந்த காலம் எதுவென்றால் சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாலே சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க பாருங்க, அந்த காலம் ஏறக்குறைய ஹிஜ்ரி 120 வருஷம் வரைக்கும் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ 110 வருஷம் வரைக்கும் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப 110 வருஷம் கைருல் குருவுனி கருணி சும்மல்லதீன யலூனஹும், சும்மல்லதீன யலூனஹும், அந்த சஹாபாக்களை பார்த்தவர்களுடைய காலம் எது? தாபியினுடைய காலம். இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதன் பிறகு அடுத்த காலம் என்று சொன்னார்கள். முதல்ல நான் வாழ்ந்த காலம், அதன் பிறகு சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு யார் சஹாபாக்களை பார்த்தார்களோ அத்தகைய தாபியங்களுடைய காலம். இப்ப இந்த இடத்துல எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய 200 வருஷத்தினுடைய கணக்கை சொல்லலாம்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப 3 தலைமுறைக்கு 200 வருஷம் வருதுன்னு சொன்னா 10 தலைமுறை எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கான வருஷம், அதுவும் அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுடைய காலம், ஆயிரக்கணக்கான வருஷங்களுடைய காலங்களை காலங்கள் இடைவெளியாக இருந்தது என்பதை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் என்ன, அவருடைய காலம் எப்படி இருந்தது, அவருடைய காலத்துல எதுக்காக அவங்க நபியா அனுப்பப்பட்டாங்க, அந்த காலத்து மக்களுடைய நிலைகள் என்ன, அவர்களுடைய கடைசி முடிவு எப்படி இருந்தது என்பதை பற்றி எல்லாம் இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே சொல்லப்படும். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்கவர்களே, இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று இன்ஷாஅல்லாஹ் அதாவது சோச்சுக்காம் மஸ்ஜிதுல் ஹைரிலே நம்முடைய பயன் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய வாரம் இந்த தாருல் அருகமில ஞாயிற்றுக்கிழமை 3 மணி முதல் 5 மணி வரையும் நம்முடைய பயன் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஹு வஅரினல் பாத்தில பாத்திலன் வர்ஸுக்னா இத்தினாபா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வஸுரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வஃகினா அஸாபன்னார். சுப்ஹானல்லாஹி விஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம விஹம்திக வநஸ்ஹதுல்ல லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூப் இலைக். ஸல்லல்லாஹு وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.